ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பல இடங்களுக்கு மார்க்கெட் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயாச்சு. அடுத்தது வந்து நம்ம இந்த கோழி வளர்ப்பு அதை பற்றியும் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும்னு அன்பு செல்லின்னு சொல்லியிருந்தார். நம்ம வந்து கோழி வளர்க்குற இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த அண்ணாக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி கோழி வளர்க்குறாருன்ட்டு. ஹாய்ண்ணா. அண்ணா, உங்கள் பேருண்ணா? என் பேர் மெல்வின். ஓகே, என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கோழி தான் மெயின் பிஸ்னஸா? இல்லை, இது என்னோடய ஹாபி. ஓகே, என்னோடய ப்ரொஃபஷன்னா? என்னோடய ப்ரொஃபஷன் வந்து நான் ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேண்ணா. இப்போ வந்து நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டரா? ம், ஓகேண்ணா. இதை வந்து எப்படிண்ணா, நீங்கள் கோழியில் எப்படி திடீர்னு வந்தீங்க? இல்லை சின்ன வயசுலேருந்தே வா, எப்படி நீங்கள் கோழிக்குள்ளே வந்தீங்க? எனக்கு சின்னதுலேருந்தே பெட்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஓகேண்ணா. சின்னதில் புறாங்க வளர்த்துட்டு இருந்தேன். 8th படி முதல்ல வந்து புறா வளர்த்துட்டு இருந்தேன். வீட்டில் புறா வளர்த்தா திட்டுவாங்க, எல்லோரும் வீட்லேயுமே திட்டுவாங்க, வீட்டுக்கு ஆகாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 10th படிக்கும்போது வீட்டில் கொஞ்சம் சண்டையாச்சு. அப்போ புறாங்கெல்லாம் கொடுத்துட்டேன் நான். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து சேவல் கொடுத்தான், சும்மா வச்சுக்கோன்னு. அப்போ நான் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து திரும்பி நான் அதை அவன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வளர்க்க ஆரம்பித்தேன். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் சேவல்றீங்க, வந்து எப்படிப்பட்ட சேவல், வந்து நாட்டு சேவலா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ரீடு? நான் அசில் தான் வச்சுருக்கேன். எல்லாமே சண்டை கோழிங்க தான் வச்சுருக்கேன். சண்டை கோழி தான். இப்போ சண்டை கோழினால எல்லாருமே வந்து இது வந்து ஃபேமஸ், வந்து சண்டை விடுறது தான் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சண்டைலாம் விடுவீங்களா? சண்டை இப்போ விடுறதில்லை, டோர்னமெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சண்டை கோழிங்க, அப்போ இருந்த கோழிங்களுக்கும் இப்போ இருக்கிற கோழிங்களும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து பழைய ஸ்டாண்டர்டில் கோழிங்க இல்லை, இப்போ எல்லாமே ஸ்டாண்டர்ட் கம்மி ஆகிடுச்சு. இப்போ பழைய ஸ்டாண்டர்டுக்காக நான் தேடிட்டுருக்கேன், அதுக்கு ப்ரீட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பழைய ஸ்டாண்டர்ட். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை? உங்கள் பிஸ்னஸ் இல்லை உங்களோட ஒர்க்கும் வந்து பாதிக்கப்படுறது கிடையாதா? இதனால் பிரச்சனைன்னு கிடையாது. இது வந்து ஹாபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மற்ற விஷயத்துலேருந்து மற்ற விஷயத்துக்கு டைவெர்ட் ஆகாமல் நம்மளை சேனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சேனலைஸ் பண்ணோம் நம்மளை, நம்ம மைண்டை. இப்போது வேலைக்கு போவேன், வேலைக்கு முடிஞ்சதும் வீட்டுக்கு வரணும், என் மைண்ட் ஃபுல்லாக இதில் இந்த கோழிங்களை சுற்றி இருக்கும். கோழி பூரா என்னோடய பெட்ஸை சுற்றி இருக்கும். அதுங்களுக்கு அதுங்களை வந்து பார்க்கணும், அதுங்களுக்கு ஃபீட் பண்ணணும், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகும். அதனால் மற்ற கெட்ட விஷயங்கள், மற்ற பழக்கங்கள் அது இல்லாமல் இருக்கும். ஓகேண்ணா. அப்போ வந்து நீங்கள் எல்லாருக்கும் கைட் பண்ணுறது வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு இது தான் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிறீங்களா? நான் இது நல்ல இதுன்னு சொல்ல, அவங்கவுங்களுக்கு எது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் ஃபாலோ பண்ணிட்டு போனால் பெட்டராக. உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட்டாக? எனக்கு இதுதான். ஓகே சரிங்கண்ணா. இப்போ உங்கள் கோழிங்களை வந்து கொஞ்சம் நம்ம சேனலில் இருக்கவங்களுக்காக காட்ட முடியுமா? ம், ஓகேண்ணா. இப்போ வந்து வந்து கோழியெல்லாம் நம்ம காட்ட வந்து கோழியை பற்றி சொல்ல பொறுத்தெல்லாம் அன்பு செல்லியன்னா அவர் வந்து உங்களுக்கு கோழியை பற்றி சொல்வார். அண்ணா, இது வந்து என்ன சேவல்னா? இது வந்து யாக்குத் பொட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. யாக்குத் பொட்ட மாதிரியாண்ணா? இது பந்தி அடிச்சிருக்கானா? ரெண்டு பந்தி அடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃப்ரெண்டோட கோழி, நான் இப்போது தயார் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சண்டைக்காக. இது ரேட் என்னண்ணா? கோழியை பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து டிசைட் பண்ணுறது வந்து கோழியோட ஓனர் தான். முக்கால்வாசி கோழி வளர்க்குறவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக வளர்க்குறவங்க வந்து விற்க மாட்டாங்க, விலைக்காக கொடுக்க மாட்டாங்க, பழக்கத்துக்காக மட்டும்தான் கொடுப்பாங்க. சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் இதை எவ்வளோ கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இது நான் விலை கொடுத்து வாங்கல, பழக்கத்துக்காக கொடுத்துருக்காங்க. பழக்கத்துக்காக கொடுத்துருக்காங்களா? சரிங்கண்ணா. தீனி முறை நீங்கள் உங்கள் கோழிக்கு என்னென்ன தீனி கொடுக்குறீங்க? கோழிக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே கொடுக்குறது வந்து கம்பு கேழ்வரகு வைப்பாங்க. ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி வளர்ப்பாங்க. கோழி வளர்க்குறதுல வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து சண்டைக்காக வளர்க்குறது ஒன்று இருக்குது, அது இல்லாமல் ப்ரீடிங்காக வளர்க்குறதுன்னு ஒரு சிலர் வளர்ப்பாங்க. பர்பஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம எதாச்சும் வளர்க்குறோன்னா நம்ம எதுக்காக வளர்க்குறோன்ற மாதிரி இருக்கும். சண்டைக்குன்னு வளர்க்குறவங்க ஒரு முறையாக வளர்ப்பாங்க, ப்ரீடுக்குன்னு வளர்க்குறவங்க இன்னொன்று ஒரு முறையாக வளர்ப்பாங்க. கீழே இன்னொன்று ஒரு செட்டிங் இருக்குது, அந்த செட்டிங்கும் காட்டணும் உங்களுக்கு. சரிங்கண்ணா. இப்போ வந்து புதுசாக வளர்க்குறவங்க, புதுசாக நான் வந்து கோழி வளர்க்குறேன், நான் சண்டை கோழி வளர்க்குறேன்னா எனக்கு நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ புதுசாக வளர்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறது வந்து ஒரு விஷயந்தான், ப்ராப்பராக வளர்க்கணும், முறையாக வளர்க்கணும். இன்னொன்று ஒன்று வந்து இப்போ ப்ரீட்ஸ் எல்லாமே உடஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு மாதிரி ப்யூர் ப்யூர்ன்ற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே கலப்படமாகி ஒரு மாதிரி வேறு வெரைட்டி வந்து அந்த ஸ்டாண்டர்ட்னஸ் போயிடுச்சு. ஒரு சண்டை கோழினா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை கோழினா பார்க்கறதுக்கு மெஜஸ்டிக்கான லுக்கில் இருக்கும், ஒரு பாடி பில்டர் மாதிரி நிற்கும். இப்போ இருக்கிறதுலாம் அந்த மாதிரி கிடையாது. நெக்கு இந்த கையளவுக்கு நெக்கு இருக்கணும், கழுத்து கையோட பிரிஸ்ட் அளவுக்கு இருக்கும் கழுத்து. பாடி வந்து டபுள் பாடியில் இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும், உயரமாக இருக்கும், தொலி தாராக்கு இருக்காது, வெள்ளி கண்ணு போட்டுட்ருக்கோம், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும்,
அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக எடுத்து செட் பண்ணாங்கன்னா இதுக்கு மேலே வர கோழிங்க இன்னும் ஸ்டாண்டர்டாக வரும். அப்படி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்கண்ணா, ஸ்டாண்டர்டாக எடுத்து என்னென்ன பிரயோஜனம்? சண்டையும் விட போகிறது கிடையாது. நீங்கள் சண்டை வர்றதுக்காக ஏதாச்சும் இது பண்ணலான்னு இருக்கீங்களா? ஸ்டாண்டர்டாக எதனால் ஸ்டாண்டர்டாக வளர்த்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறீங்க? இப்போது நிறைய ஸ்பீசஸ் அழிஞ்சிடுச்சு, நிறைய இனங்கள் அழிஞ்சிடுச்சு. இப்போ நாட்டு மாடுலேருந்து நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ இல்லை. அது எதனாலனா நம்ம உலகத்தோடு ஓடிட்டுருக்கோம், நம்மளோட தேவையை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம், மற்ற விஷயங்களை விட்டுட்டோம். நம்ம காலங்காலமாக வச்சு காப்பாற்றினது, காலங்காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த முறைங்க எல்லாமே மாறிடுச்சு. முறையாக வளர்த்தோம்னா போக போக அந்த இனங்கள் அப்படியே இருக்கும், இல்லைனா அந்த இனங்கள் அழிஞ்சிரும். அதனால தான் தரமாக எடுக்கணும், தரமாக வளர்க்கணுன்றது ஆசைப்படுறது. சரிங்கண்ணா, நம்ம கீழே இருக்குதுன்னு சொன்ன கூண்டு இது தான். இது பார்த்திங்கன்னா அஞ்சரை கூண்டு. கீழே வந்து 2.25 சொன்னால, அந்த 2.25 ஹைட் வந்து 3 அடிக்கிட்ட வரும். 2.25 அந்த மாதிரி 3 கூண்டு. மேலே இருக்கிற கூண்டு வந்துட்டும் 2.5. அது எதனாலனா மேலே டயர் செவல் போட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக சுத்தன்றதுக்காக அந்த மாதிரி செட்டிங் பண்ணியிருக்கோம். இது என்னோடய கூண்டோட செட்டிங்கு. ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான செட்டிங் வைப்பாங்க கூண்டில். இது வந்து என்ன கோழினா, 8 வருஷம் கோழி நீங்கள் வந்தோடனே சொல்லியிருந்தீங்க. இது நான் வந்தவொடனே சேவல்னு நினச்சேன். சரி, இதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கினேன், ஒரு தெரிஞ்ச அண்ணன்கிட்டேருந்து. இந்த கோழி பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தேன். இது பழைய லைனேஜ்னு சொன்னாங்க, பழைய லைனேஜ் கோழி, இதுக்கு வயசு ஜாஸ்தி, அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிங்கண்ணா. ஆனால் உங்கள் கோழிகளை பற்றியும் கோழி வளர்ப்பை பற்றியும் வந்து எங்ககிட்ட வந்து பகிர்ந்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்கள் டைம் வந்து முதல்ல எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு கான்செப்ட் எடுத்து இதனால் ஒரு 4 பேர் வளர்த்தாங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்யூண்ணா.